ஹலோ விவாஸ், அண்ணாமலையால் பறிப்போன ராதாகிருஷ்ணன் பதவி உண்மை காரணம் இதுதான். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் நடந்துள்ளது. இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குட்புக்கில் இடம்பெற்றவர். இருந்தும் ஏன் இந்த மாற்றம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் குறித்த லிஸ்ட் 3 முறை தயாரிக்கப்பட்டதாகவும், அதில் 1 முறை தலைமைச் செயலாளர் ஒரு லிஸ்டையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு லிஸ்டையும் நிராகரித்துள்ளனர். இப்படி 3 முறை பணியிட மாறுதல் லிஸ்ட் கேன்சல் ஆனது. 4வது முறை தயாரிக்கப்பட்டது லிஸ்ட்டு தான் வெளியாகியுள்ளது. இதில் 2019 முதல் 3 ஆண்டுகளாக ஒரே துறையில் இருப்பதால் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் பால் பவுடர் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் நடைபெற்றதாக பாஜக குற்றம் சாட்டியது. இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு பொருளில் எப்படி ஊழல் நடக்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சுகாதாரத்துறை அமைச்சர் போனை பார்த்து கொண்டிருந்ததாகவும், ஒரு முக்கிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதிலளிக்கும் போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் போனை பார்த்து கொண்டிருந்ததால் மாற்றப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளியானது. ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவரவர் துறை குறித்த அப்டேட்கள் அந்த அதிகாரிகளுக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அனுப்புவது வழக்கம். இதனால் அது காரணமில்லை என்றும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கம் என்பதால் துறை சம்பந்தப்பட்ட தகவலை எடப்பாடி அவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடும் என்பதாலும், இது எடப்பாடி அவர்கள் மூலியமாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அனுப்பப்பட்டதால் தான் அண்ணாமலை சுகாதாரத்துறை மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் சில தகவல்கள் வெளியானது. திமுக சில விஷயங்களை வெளியிடுவதற்கு முன்னரே அது அண்ணாமலைக்கு தெரிந்து விடுவதால் திமுக தலைமை மிகவும் குழப்பத்தில் இருந்து வந்ததாகவும், இதனால் ராதாகிருஷ்ணன் மூலியமாக சில தகவல்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சென்றிருக்கலாம் என்பதாலும் இதனால்தான் அவர் மாற்றப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.